யாருக்கு குர்ஆன்ல நான் இதுக்கு முன்னே சொல்லிக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், அல்லாஹ் யாரை கம் கவலைகளை கொண்டு சோதித்திருப்பானோ அவர்கள் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன் ஓதுகிறோம். இது சூரத்துல் அம்பியாவுடைய 87வது ஆயத், 21வது சூரா, 21 சப்டர் 21, 87 ஆயத். அல்லாஹ் சொல்றான், இந்த இதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க, ஆனா அந்த கவலைக்குள்ள நீண்ட வயிற்றுக்கு என்ன நடக்கும், அதுக்குள் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன் ஓதினாங்க. ஃபஸ்தஜபனா லஹு, நாங்கள் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையில் இருந்து நாங்கள் அவரை நின்றோம். இதே அல்லாஹ் சூரா அன்பியாவில் 87வது சூரத்துக்கு சொல்றாங்க, சுஜூதுல போயிட்டு லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன் என்று துஆ கேட்டோம். ரெண்டாவது, யாருக்காவது ஒரு நோய் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, ஒரு தீங்கே தொற்று இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, குழந்தைகளுடைய கல்யாணங்கள் டிலே ஆகுது, பிரச்சனைகள் இருக்குது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, அப்ப யாகூப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது சூரத்துல் அன்பியா 21வது சப்டர் 83வது ஆயத்து, 83. அதுல அல்லாஹ் சொல்றான், ரப்பி இன்னி மஸ்ஸனிய அல்லுஹு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கு என்னை தொட்டிருக்குது, யா அல்லாஹ் என்னை நீ இறக்க முடியவன், யா அல்லாஹ் கருணையுடையவன் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜபனா லஹு, நாங்க அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னோம், அவருடைய தீங்கையும் அவரை விட்டு இல்லாமல் ஆக்கிட்டோம். அது சூரத்துல் அம்பியாவுடைய 83வது. மறு அல்லாஹ் சொல்றான், யாருக்காவது பயம் இருக்குதா, வாழ்க்கையில பயம் இருக்குதா, என்ன நடக்கும், என்ன ஆகுமோ தெரியாது சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். சூரா ஆல இம்ரானுடைய சூரா ஆல இம்ரான் சப்டர் நம்பர் 3, 173வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், அதிகமாக ஓதுங்கோ, ஃபன்தலபு பி நிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபதலின் லம் யம்ஸஸ்ஹும் சூஉ. அல்லாஹ் சொல்றான், இதை யார் அதிகமாக ஓதுவார்களோ, இதை யார் நம்பிக்கையோடு ஓதுவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பயத்துக்கு காரணமாக நிஅமத்தின் அல்லாஹ் கொடுப்பார். அந்த நியமத்துகளோடு தாங்கள். 4வது சொல்றேன், சூரத்துல் காஃபிர், அதுக்கு இன்னொரு பேருக்கு சூரத்துல் முக்மீன் என்று சொல்லி, 40வது ஆயத் சூரா சத்த 40. அதுல அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் யாருக்கு பயம் இருக்குதோ, இவன் என்ன செஞ்சிடுவானோ தெரியப்பா, இவன் என்ன செஞ்சிடுவானோ தெரியுது, மக்கள் மக்களுடைய சூழ்ச்சி, மக்கள் மோசடி செய்கிறார், மக்களுடைய சூழ்ச்சி, என்கிட்ட வேலை செய்தவன் எனக்கு என்ன செஞ்சிருவானோ தெரியாது, என் ரூட் ரோட் டிரைவர் என்ன செய்வானோ தெரியாது, மக்களுடைய சூழ்ச்சி, இந்த இருக்கிற தலைவத்துவம் என்ன செய்யமோ தெரியாது. யாருக்கு அந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், சூராத்து 40வது சூரா 44வது ஆயத்து 44, ஆயத்து நம்பர் என்ன 44, அதுல சொல்றான், என்னுடைய அனைத்து கர்மங்களையும் அல்லாவின் பக்கம் பறைசாட்டி விட்டேன், அவனிடத்தில் ஒப்படைச்சு விட்டேன், அடியார்களுக்கு என்ன நடக்குது என்பதை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான், பார்த்துக்கொண்டே இருக்கிறான். இத ஓதினா அல்லாஹ் சொல்றான், அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை இருக்கும் அல்லாஹ் அவளை பாதுகாப்பு. இது சூரத்துல் ஆஃபிர் 40வது சூரா சப்டர் நம்பர் 40, ஆயத்து நம்பர் 40 போல அல்லாஹ் சொல்றான். நான் நினைக்கிறேன் இது அதிகமாக ஷேர் பண்ணணும், இந்த 4 ஆயத்தையும் எடுத்து, இது 4 ஆயத்துக்குள்ள கருத்தையும் அழகா யாருக்கு சரி என்ன இருக்கும் என்றா, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய 4 துஆக்கள், பயம் கம் கவலை, பயம் மக்களுடைய சூழ்ச்சி, மத்த என்ன ஒரு சூழ்ச்சி, மற்றது வந்துட்டு ஒரு நோய் அவதி, அப்படிப்பட்ட நிலைமைகள்ல என்ன செய்யணும் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லியிருக்கிறான். குர்ஆனுடைய தீர்வுகள் இந்த சந்தர்ப்பங்கள்ல
குனூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விடவும் சுஜூதுல பேசு தனிப்பட்ட முறையில ஹஸ்பி அல்லாஹு நிஅம் அல் வகீல் ஹஸ்பி அல்லாஹு நிஅம் அல் வகீல் லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அல்லாஹ்வுத்தல இப்படிப்பட்ட துஆக்களை ஈடுபடுங்க.